வணக்கம். ஆல்ரெடி டிஎன்பிசி மேக்ஸ் என்ற டைட்டில் நம்ம என்ன பார்த்தோம், இது முன்னாடி வந்து எல்சிஎம் ஆர்சிசிஎஃப் பற்றி ப்ரீஃபாக பார்த்தாச்சு. அடுத்த டாபிக் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா ரேஷியோ அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்துக்க போகிறோம். அதாவது விகிதம் மற்றும் விகித சமம், ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷனல் அந்த டாபிக் எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ஞாபகம் வச்சுங்க. ரேஷியோனா என்னன்னா, ரேஷியோவை ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து மடங்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து சப்போஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1:3 அப்படின்னு இது ஒரு மடங்கு, அதாவது ஒரு எக்ஸு, இது 3 மடங்கு 3x அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா அந்த ரேஷியோ வேற எப்படி எழுதுனா 1/3. பின்னத்துல எழுதினாலும் அது விகிதம் தான், ஞாபகம் வச்சுங்க. விகிதம் என்பது என்னது, மடங்காக அமையலாம் அல்லது பின்னமாக அமையலாம். இந்த ரெண்டு டைப்ல எழுதலாம். இது மட்டும் தெரிஞ்சா போதும், பேலன்ஸ் எல்லாம் சிம்பிள். நிறைய இருக்குது இந்த ரேஷியோல தான் வயது கணக்குகள்லாம் வரப்போகுது. வயது கணக்குகள்னு சொல்லிட்டு தனியாக டாபிக்லாம் நடத்த போகிறோம், இதிலே எல்லாத்தையும் தான் நடத்த போகிறோம். பேசிக் ஐடியாவை தெரிஞ்சுக்கங்க, அது தெரிஞ்சிட்டாலும் எந்த சம கொடுத்தாலும் நீங்கள் எல்லாத்தையும் போட்டுடலாம். வாங்க கணக்கு போகலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன கொடுத்துலாம் பாருங்க. a:b வந்து 1:2, b:c வந்து 3:5, c:d வந்து 1:4 இருந்தால் a:b:c அப்படின்னா என்ன, a:b:c:d அப்படின்னு கேட்குறாங்க. 4 கொடுத்தாலும் 4 வரத்தை நம்மளால ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது, எப்பவுமே 3 வரத்தை தான் கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் பாருங்க, a:b:c அதை கூட பாருங்க, அப்படியே எழுதுங்க. முதல்ல a:b எவ்வளவு கொடுத்துறோம் பாரு, 1:2. அடுத்து b:c எவ்வளவு கொடுத்துறோம் பாருங்க, 3:5. d கூட அப்படியே போட்டு வைங்க, ஆனா ஸ்டார்டிங்ல கண்டுபிடிக்க முடியும், லாஸ்டா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இது போட்டதுக்கு அப்புறம் பாருங்க, இந்த ரெண்டுமே சென்ட்ரா வருது பாத்தீங்களா. இது இந்த சென்டருக்கு இந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைடு வந்து மேலே போகணும், ரைட் சைடு வந்து கீழே வரணும். இந்த சென்டர் ஸ்ட்ரெயிட்டாக பிரிக்கிறோம் பாருங்க, 3:1:3:2:3:6, 2:5:10. இதுதான் வந்து a:b:c அப்படின்றத ஒரு ரேஷியோ வந்து என்னன்னா 3:6:10 அப்படிதான் முடிஞ்சு போச்சு. நான் போச்சுங்க, இந்த நேர்நேராக இருக்கிறதுக்கு லெஃப்ட் சைடு மேலே போகணும், ரைட் சைடு கீழே வரணும். இப்போ வந்து a:b:c கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க பாரு, நாலுதும் கேட்கறாங்க, c:d எவ்வளவு கொடுத்துறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் போடுங்க 1:4 இப்படி போட்டு இப்ப போடலாமா. இப்ப சொல்லிருங்க, ரெண்டு ஸ்ட்ரைட்டா வந்துருச்சா, ஸ்ட்ரைட்டா வந்ததுக்கு நான் சொல்றேன், லெஃப்ட் சைட்ல மேல ரைட் சைட்ல கீழே பாருங்க, 4:3:3, 4:6:6, 4:10:10, 10:4:40 அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு ரேஷியோ. இதை காமனா அடிக்க முடிஞ்சா அடிச்சிடலாம், அடிக்கலாம் அப்படியே வச்சு வரலாம். இது எல்லாத்தையும் காமனா அடிக்கிற நம்பர் இல்லை, ஏன்னா அங்கே 3 வந்து போச்சு, 3:6, இங்கே 10:20, சரி 10:40 வரதுனால அடிக்க முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்களேன், 2:3:3:4:4:2 வேறு வடிவம் என்ன கொடுத்துறாங்க. அதாவது சாதாரண நம்ம ரேஷியோ கொடுக்காம பின்னத்தில் ரேஷியோ கொடுக்குறாங்க. இதனுடைய வேறு வடிவம் கண்டுபிடிதான் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். எங்க என்ன வந்து பகுதியில் இருக்கு பாருங்க, 3, 4, 2, அந்த பகுதியில் இருக்கிற எல்லா நம்பருக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா மீசிமா எடுக்கணும். மீசிமான ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், என்ன சொல்லியிருக்கேன், மீசிமானா பெரிய நம்பர். அந்த பெரிய நம்பரா அமையலாம், அந்த பெரிய நம்பரோட மடங்கா அமையலாம். இதுல இருக்கிற எது பெரிய நம்பர், 4. அந்த 4ல மற்ற ரெண்டு நம்பரும் மீதி இல்லாம அடுதான்னு பாருங்க, 2, 2, 4 அடங்கிடும், ஆனா 3 அடங்காது. அப்ப என்ன பண்ணுவோம், 4 இப்படி சொல்லி போங்க, 4 அடங்கல, 8, 8லயும் 3 அடங்காது, 12. அந்த 12ல பாத்தீங்கன்னா 3 அடங்கும், 4 அடங்கும், 2 அடங்கும், சரிங்களா. அப்ப எது நமக்கு மிஸ்ஸிமா 12 தான். இப்ப என்ன பண்ணோம், அந்த 12 பாருங்க, 2:3 போட்டு அந்த 12 எல்லா பின்னத்துக்கூடையும் மல்டிபிள் பண்ணீங்க, 12:3 3:4:12, 4:2:12 அப்படின்னு போட்டு அப்படியே அடிச்சு ஆன்சர் பண்ண முடிஞ்சு. 4:3:3:4:12, 4:4:4:12, 4:2:2:6:12 அப்படின்னு போட்டச்சா பாருங்க, 2:4 எவ்வளோன்னா 8, 3:3 எவ்வளோன்னா 9:4:6 எவ்வளோனா 24. அந்த ரேஷியோட வேறு வடிவம் என்னன்னா 8:9:24 அப்படின்றது தான் இந்த ரேஷியோட வேறு வடிவம். ஞாபகம் வச்சுக்கோ, பின்னம் கொடுத்தானா அந்த பகுதியில் வர எல்லா நம்பருக்கும் மீசிமாவை கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்து எல்லாத்துக்கூடிய பெருகிட்ட முடிஞ்சு போச்சு. இதான் வந்து ரெண்டாவது. இங்கே பாருங்க, சரி 2a:3b:4c a:b:c கேட்குறாங்க. நம்ம முதல்ல பாருங்க, இந்த லெவலில் கண்டுபிடிச்சிங்க, ஃபர்ஸ்ட் a:b கண்டுபிடிக்க போகிறேன். a:b அர்த்தம் a/b அர்த்தம் தான். இது ரெண்டு மட்டும் எடுத்துக்க போகிறேன் பாருங்க, a/b. இங்க b வந்து இந்த சைடுல கொண்டு மாட்டேன், இந்த ரெண்டு பெருக்கல இருக்கு, அந்த சைடுல போனா வகுத்தல், அப்ப 3:2 அப்படி மாறி போச்சு. அடுத்தது இப்ப இது ரெண்டை மட்டும் பாருங்க, b/c. இந்த c எந்த சைடுல கொண்டு போறேன், இந்த 3 பெருக்கல இருக்கு, அந்த சைடுல போனா வகுத்தல், அப்ப 4:3. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், a:b னாலும் a/b னாலும் ஒண்ணுதான், நமக்கு ரெண்டு வீதம் கிடைச்சு போச்சு. அப்ப நார்மலா போடலாம் பாருங்க, a:b:c. a:b எவ்வளோ,
மூணு ஈஸ்ட் ரெண்டு பிஈஸ்ட் சியோட நாலு ஈஸ்ட் மூணு சொன்னதுதான் நேர் நேராக வரத்துக்கு லெஃப்ட் சைடில் மேலே நாமும் 12 ஈஸ்ட் 2 4 8 ஈஸ்ட் 2 3 6 இது அப்படியே விடலாம். ஆனால் பாருங்கள் எல்லாமே காமனாக அடிக்கிற மாரி வருது. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னா எல்லாமே எந்த டேபிளில் அடிக்கலாம் பாருங்கள், ரெண்டாவது வாய்ப்பாளர் அடிக்கலாம். அப்போ 6 2 12 4 2 8 3 2 6 அதுதான் ஆன்சர். இதுச்சுன்னா ஈஸியான மெத்தடு நான் போச்சுங்க. அடுத்த கணக்கு பாருங்கள், ஏ ஈஸ்ட் பி ஈஸ்ட் சியின் விகிதம் 2 ஈஸ்ட் 3 ஈஸ்ட் 5 அவை முறையே 15%, 10%, 20%, இது வந்து 20ங்க, 20% அதிகரித்தால் புதிய விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. இந்த நம்பர் வந்து இப்படி இருக்குதான், இது அதிகரிச்சா புதிய விகிதம் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏ ஈஸ்ட் பி ஈஸ்ட் சி நோ விகிதம் இப்ப இந்த மடங்களை அப்படியே எடுத்து வந்துட்டான். அவனா போதுறான், ஏ வந்து 2 மடங்கு இருக்குது, பி வந்து 3 மடங்கு இருக்குது, சி வந்து 5 மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எவ்வளவு அதிகரிக்கிறாங்களா, 5%, 10% அதிகரிச்சா புதிய விகிதம் எவ்வளோன்னு சொல்லி கேட்கறாங்க. நம்மளா ஒரு நம்பர் எடுத்துங்க, இப்போ எல்லாத்துக்கும் நீங்களா ஒரு மடங்கு போட்டுக்கலாம். நான் என்ன பண்ண போறேன், 10 பிரிக்கிறேன், 20 30 50, ஏன்னா எல்லாமே விகிதம் போது ஏதோ ஒரு காமனான ஒரு மடங்கா இருக்கும் போது எப்பயுமே 10 எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். அப்ப ஏ என்ற நம்பர் எவ்வளோனா 20, பி என்ற நம்பர் 30, சி என்ற நம்பர் 50 இல்லையா. 100 பேருனாலும் பிரச்சனை கிடையாது, 200 300 500 இல்ல 1 பெருக்கலாம், 2 பெருக்கலாம், எப்படி பெருக்கினாலும் பெருக்கலாம். ஆக மொத்தம் ஒரு காமனான நம்பரால பெருகிடும், பெருகிட்டேன். இதுதான் நம்பர். இது எவ்வளவு அதிகரிக்கிறாங்க பாருங்க, ஏ வந்து எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிக்கும், 15%. அப்ப 20ல 15% எவ்வளவு எப்படி கண்டுபிடிப்பீங்க பாருங்க, சதவீதம் கண்டுபிடிக்க எப்பவுமே 20ல 15%, 15% 15/100 அப்படின்னு போடணும். அடிச்சா பாருங்க, ஒரு 0 ஒரு 0 கேன்சல், 1 2 2 2 10, 1 5 5 5 5 5, அப்ப எவ்வளவுனா 3. அப்ப இது கூட 3 கூடுது, அப்ப எவ்வளவு ஆகுது, 23 மாறி போகுது. அடுத்தது பில எத்தனை பர்சன்டேஜ், 10%, 10%னா ரொம்ப ஈஸி, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 10% கிடைச்சிடும். அப்ப இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 3. அப்ப இது எவ்வளவு மாறுது, 33 பாருங்க. 20% ஒரு டிஜிட் தள்ளி வச்சா எவ்வளவு சொன்னா 10%, அப்ப 50ல 10% என்றது எவ்வளவுனா 5, அப்ப 20% எவ்வளவு இருக்கும், 10. அப்ப இது கூட எவ்வளவு கொடுத்து, 10 60. அப்ப இதுதான் வந்து புதிய சதவிகிதம் பாருங்க. இதை எல்லாத்தையும் காமனா அடிக்க முடியாது, அப்ப இதோடு விட்டு வர வேண்டாம். நான் போச்சுங்க, இந்த மாரி 3 விகிதம் கொடுத்துட்டு இத்தனை சதவீதம் அதிகரிக்கும்னு சொன்னாங்கன்னா அந்த 3 நீங்களா ஒரு காமனா நம்பரை போட்டுங்க. அதிகபட்சமா ஈஸியா எளிமையா வேணா 10 இல்ல 100 பெருகினா ரொம்ப ஈஸியா முடியும், அவ்வளவு ஆன்சர் ஸ்ட்ரீட்டா முடியும். இப்போ 100 பெருகினாங்க என்ன வந்துருனா 230 330 600 வந்திருக்கும். நீங்க எல்லாத்துக்கும் ஒரு சைபரா கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கீங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அடுத்த கணக்கு பாருங்க, இரு எண்களின் விகிதம் 3:5, அவை இரண்டிலும் 9 கழித்தால் விகிதம் 12:23 எனில் பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாரி நம்பரோட விகிதம் எண்களின் விகிதம் கேட்கிற கணக்குக்கு என்ன பண்ணா, முதல்ல நம்பர் எடுத்துங்க, எண்கள் என்ன விகிதத்துல இருக்கு பாருங்க, 3:5. அப்ப அந்த நம்பரை நான் என்ன பண்ண போறேன், ஒரு மடங்கு 3x 5x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும், எடுத்தாச்சுங்களா. இப்ப இந்த 3x 5x இதுதான் நம்பர். இதுல இந்த நம்பர்ல என்ன பண்றாங்க, ரெண்டுத்திலுமே 9 கழிக்கிறாங்களா. அப்ப என்ன பண்றாங்க பாருங்க, 3x 9 இதுல ஒரு 9 கழிச்சிட்டாங்க, 5x 9 நல்லா நான் போச்சுங்க. அந்த நம்பர் என்ன இருக்கு, 3 மடங்கு 5 மடங்கு இருந்துச்சு. இப்ப ரெண்டுத்துல என்ன பண்றாங்க, 9 கழிக்கிறாங்க, கழிக்கிறதுனா மைனஸ். அப்ப மைனஸ் பண்ணிட்டேன், கழிச்சதுக்கு அப்புறம் அந்த விகிதம் என்ன மாறுதா, 12:23 இப்படி மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரிதான் போடணும். நான் போச்சுங்க, ஏஜிசம் வயது கணக்குகளையும் இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் ஆக போகுது. நல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட் நான் போச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணா, குறுக்கு பெருக்கள் தான். அப்படியே குறுக்கு பெருக்கள் பண்ணுங்க, 23 × 3 எவ்வளோனா 69x, 9 23, 9 2 18, 9 3 27, 7 10 11 207, அப்ப -207. இது அப்படியே குறுக்கு பெரு, 12 5 60, 60x, 9 12 9 எவ்வளவு வரும் சொல்லுங்க பார்க்கலாம், 9 2 90, 9 2 18, 108. அப்ப -108. அப்படியே எக்ஸ்லாம் ஒரு பக்கம், கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க. இந்த +60x வந்தா -60x, அப்ப 69ல 60 போச்சுன்னா 9x. இந்த -207 அந்த சைட்ல போனா +207 வரும். அப்ப 207 ல இருந்து 108 கழிச்சா எவ்வளவு வரும் பாருங்க, 99 வரும். என்ன போட்டு பாருங்க, 99 வரும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 9 பெருக்கல் இருக்க சில போன வகுத்தல் 1 9 9 1 9 9. அப்ப எக்ஸோட ஆன்சர் எவ்வளோனா 11. இப்ப அவன் என்ன கேக்குறான் பாருங்க, எனில் பெரிய எண் என்ன. இந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய எண், 3 இருக்குது பெருசா, 5 இருக்குது பெருசானா, கட்டாயமாக 5 இருக்கு தான் பெருசா இருக்கும். அப்ப 5 எத்தனை எக்ஸ், 5x, நமக்கு எக்ஸ் 11 தெரிஞ்சு போச்சு. அப்ப அவன் கேக்குற பெரிய எண் 5 மடங்கு, 5 11 55. சப்போஸ் சின்ன எண் கேட்டானா
மூணு மடங்கு, மூணு பதினொன்று முப்பத்தி மூணு. இல்லனா ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் கேட்டானா, ரெண்டுக்கு மூணுக்கு அஞ்சுக்கு உள்ள வித்தியாசம்னா ரெண்டு. அப்ப ரெண்டு மடங்கு போட்டீங்கன்னா ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு, எப்படி ஒன்னாலும் கேட்கலாம். பெரிய எண் சிறிய எண் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதான் வந்து அஞ்சாவது. அடுத்து ஆறு பாருங்க, என்ன கேட்கிறான் பாருங்க. ஏ மற்றும் பி வயதுகளின் கூடுதல் 48. ரெண்டு பேர் இருக்காங்க, அந்த ரெண்டு பேரோட வயசை கூட்டினா 48. அவைகளின் விகிதம் 5:7 எனில் அவ்வயதுகளின் வித்தியாசம் காண்க. முதல்ல பாருங்க, ரெண்டு பேரோட வயசு எழுதினா ஏ பி. நான் என்ன பண்ணிக்கிறேன் பாருங்க, ரேஷியோன்னு கொடுத்தனாலே மடங்கு. ஏ வந்து 5x இருக்கிறான்னு வச்சுக்க, பி வந்து எத்தனை 7, அப்ப 7x இருக்கிறான்னு சொல்லி அவன் என்ன கண்டிஷன் கொடுத்துறான், ரெண்டு பேரோட வயதுகளின் கூடுதல் வந்து 48. அப்ப கூட்டிங்க பார்க்கலாம், 5x பிளஸ் 7x ஈக்குவல் டு 48. 5x 7x கூட்டினா எத்தனை வரும், 12x இஸ் ஈக்குவல் டு 48. எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். இந்த 12 பெருக்கல் இருக்கு, அந்த சைடுல போனா வகுத்தல். அப்ப 48 பன்னெண்டால வகுத்தோம்னா எவ்வளவு கிடைக்கும், 4 12 48. பாருங்க எக்ஸ் எனக்கு கிடைச்சு போச்சு, எக்ஸ்ன்றது எவ்வளோ 4. இப்ப அவன் என்ன கேக்குறான் பாருங்க, பெருசு கேக்குறானா சிறுசு கேக்குறானா இல்ல வித்தியாசம் கேக்குறான்னு பாருங்க. ஏனில் வயதுகளின் வித்தியாசம் 5x-க்கும் 7x-க்கும் எவ்வளவு வித்தியாசம், 2x. அப்ப வித்தியாசம் வித்தியாசம் எவ்வளோன்னா 2 2 × 4. அப்ப 2 × 4 எவ்வளோன்னா 8. வித்தியாசம் அப்பனா எவ்வளோனா 8 வயது தான் நமக்கு வந்து வித்தியாசமா அமையுது. இப்போ பாருங்க மொத்தம் 6 கணக்கு பார்த்துருக்கோம், இதான் வந்து வித்தியாசம். அடுத்து அடுத்து பாருங்க ஏழாவது கணக்கு, எக்ஸ் ஒய் இசட் ஆகிய மூவரின் வயதுகளின் கூடுதல் 93. 10 வருடங்களுக்கு முன்பு வயதுகளின் விகிதம் 2:3:4 எனில் தற்போது இசட்டின் வயது என்ன கேட்குறாங்க. நான் போச்சுங்க, அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன எடுத்தலாம், 2x 3x 4x அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய வயதுகளின் கூடுதல் என்ன இருக்குன்னு பாருங்க. இப்ப தற்போது வந்து வயசு வந்து 93. ஒவ்வொரு ஆளுக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி வயசு குறையுமா கூடுமா, கட்டாயமா குறையும். அப்ப பாருங்க மூணு பேர் இருக்காங்க, அப்ப இவருக்கு ஒரு 10 வயசு, இவருக்கு ஒரு 10 வயசு, இவருக்கு ஒரு 10 வயசு. அப்ப மூணு பேருக்கு 30 வயசு குறைஞ்சிச்சா, அப்ப எல்லாத்தையும் கூட்டுங்களேன், 2 3 5 5 4 9. இந்த 9x-ன்றது எதுக்கு சமமா இருக்குன்னா, இது வந்து என்ன சொல்றாங்க, 10 வயசுக்கு முன்னாடி வந்து இதனோட விகிதம் 2x 3x 4x. அப்போ வந்து 30 வயசு குறைஞ்சிச்சுன்னா எவ்வளவு வரும், மிச்சம் 63 வரும். ஏன்னா 93ல 30 வயசு குறைஞ்சிச்சுன்னா எவ்வளவு வரும், 63. இப்போ அப்படியே அடி வேணும் தான், எக்ஸ் இந்த 9 பெருக்கள் இருக்கு, அந்த சில போன வகுத்தல் 63 9 அடிச்சுன்னா வரும் 7 9 63. அப்போ எக்ஸ்ன்றது 7 தெரிஞ்சு போச்சு. அவனா கேட்கறாங்க தற்போது இசட்டின் வயது, நமக்கு தற்போது வயது எல்லாம் தெரியாது. அப்ப ஏன்னே 10 வருஷத்துக்கு முன்னாடி இசட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 4 மடங்கு. அப்ப இசட்ன்றது எவ்வளவு, 4 பெருக்குங்க, 4 7 28. இது வந்து எப்பனா 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப தற்சமயம் அப்ப எவ்வளவு வயசு இருக்கும், 10 வயசு கூட்டிக்கணும், அப்ப எவ்வளவு வயசு வரும், 38. நல்லாதான் போச்சுங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 93ன்றது இப்போது கூடுதல், நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதனால மூணு பேருக்கும் 10 வயசு நம்ம கூட்டி கழிச்சோம்னா 63 வரும், இசையே போட்டு வேண்டாம். நான் போச்சுங்க, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, ஏ என்பவர் பியை விட 2 வயது பெரியவர், பியின் வயதானது சியின் வயதை போல 2 மடங்கு, மூவரின் வயதுகளின் கூடுதல் 27 எனில் பியின் வயது என்ன. இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கன்னா யாரையுமே கம்பேர் பண்ணாம யாரு ஆள் நிக்கிறாங்கன்னு பாருங்க. கடைசியில சின்னவர் யாருன்னா பாருங்க, ஏ வந்து பியோட பெருசா, அப்ப இவரு பெரியவர், பி வந்து சியை விட பேசுறான், அப்ப இவரு அவருக்கு அடுத்து பெரியவர். அப்ப யார் ரொம்ப ரொம்ப சின்னவர், சி. அப்ப அவரை முதல்ல எடுத்துங்க பாருங்க, ஏ பி சி இந்த மாதிரி இருக்குல்ல, யார் சின்னவங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ன்னு வச்சுங்க. நான் என்ன பண்றேன், சிக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். பி பாருங்க, பியின் வயதானது சியின் வயதை போல 2 மடங்கு, அப்ப சியின் வயதை போல 2 மடங்கு, அப்ப நான் என்ன வச்சுக்கலாம், 2x. ஏ என்ன சொல்றாங்க, ஏ என்பவர் பியை விட 2 வயது பெரியவர், அவர் எவ்வளவு வயசு இருக்குதோ அதை விட 2 வயசு பெரியவரா. எப்பவுமே இதுல சின்ன ஆளுக்கு தான் எக்ஸ்ன்னு வைக்கணும், மாறி பெரிய ஆளுக்கு வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் கடினமா இருக்கும், கஷ்டம். அதனால சின்னவர் யாருன்னு கண்டுபிடிச்சணும், நான் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு சி தான் சின்னவர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, வயதுகளின் கூடுதல் 27. அப்ப மூணு எல்லாத்தையும் போட்டு பார்க்கலாம், 2x ஒரு 2x, 4x 4x 1 ஒரு 5x பிளஸ் ஒரு 2 ஈக்குவல் டு 27. இந்த பிளஸ் 2 அந்த சைடுல போனா -2, அப்படின்னா வரும் 5x ஈக்குவல் டு 27, 2 போச்சுன்னா 25. எக்ஸ் ஈக்குவல் டு 5 பெருக்கல் இருக்கு, அந்த சைடுல போன வகுத்தல். அப்ப 25 வகுத்தல் என்ன வரும், 5. எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டான். அவன் கேக்குறது யாரோட வயசு பாருங்க, பியின் வயது. அப்ப பியோட வயசு, பியோட வயசு எவ்வளவுன்னு பாருங்க, 2x. அப்ப 2 5 எவ்வளவு, 10 வயது. அவன்தான் வந்து பியோட வயசு. நெக்ஸ்ட் பாருங்க, 3 வருட இடைவெளியில் பிறந்த 5 குழந்தைகளின் வயதுகளின் கூடுதல். அப்ப நம்ம என்ன பண்ண, 5 குழந்தை வந்து 3 வருஷம் இடைவெளியில பிறகுதான். அப்ப நம்ம எப்படி, ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து எக்ஸ், 2x+3, x+6, x+9, x+12. ஏன்னா 3 வருஷம் இடைவெளி, அப்ப 3 6 9 5 குழந்தை எடுத்தாச்சு. அவங்களோட வயசுகளின் கூடுதல் எவ்வளவு, 50. அப்ப அப்படியே கூட்டு பார்க்கலாம், 1x 2x 3x 4x 5x நம்பர் எல்லாம் கூட்டுங்க, 3 6 9 9 9 18 18 ஒரு 12 எவ்வளவு பாருங்க பாக்கலாம்,
முப்பது ஈக்குவல் டு எவ்வளோ ஐம்பது, அஞ்சு எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த பிளஸ் 30 அந்த சைடில் போனால் மைனஸ் 30, அப்போ 50ல 30 போச்சுன்னா எவ்வளோனா 20. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த அஞ்சு பெருக்கள் இருக்கு அந்த சைடில் போனால் வகுத்தல், அப்போ 4. எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சுங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க பாரு, மூத்த குழந்தையின் வயது என்ன? இந்த அஞ்சு குழந்தை எது மூத்த குழந்தைன்னு உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு போகிறீங்க, இருக்கிறது எது பெரிய நம்பர்? எக்ஸ் பிளஸ் 12 தான் பெருசு. அப்போ மூத்த குழந்தை அவராக தான் இருப்பார். அப்போ அது கூட கூட்டினா அவ்வளோது மூத்த குழந்தையின் வயது. எவ்வளோ? எக்ஸ் பிளஸ் 12, அப்போ 4 பிளஸ் 12 எவ்வளோனா 16 வயசாக தான் வந்து மூத்த குழந்தையின் வயது. அடுத்து 10வது கணக்கு பாருங்க. தந்தை மற்றும் மகளின் சராசரி வயது 28 ஆண்டுகள் எனில் விகிதம் 3:1 எனில் தந்தையின் வயது என்ன? அவங்களோட விகிதம் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாரு, 3x. அப்போ தந்தை அண்ணனா வரலாற்றுலாம் 3xx சராசரினா ஒரு ஃபார்முலா இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது சராசரி டாபிக் பார்த்து டீப்பாக பார்க்கலாம். சராசரினது மொத்தம் பை எண்ணிக்கை அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. மொத்தம் பை எண்ணிக்கை தான் சராசரி. பாருங்க அந்த ஃபார்முலா அப்படியே போன போகிறேன். சராசரி எவ்வளோனா 28. மொத்தம்ன்றது அவங்களோட வயசை கூட்டுங்க. 3x ஒரு எக்ஸ் எவ்வளோன்னா 4x பை எண்ணிக்கை. இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? தந்தை பொண்ணு ரெண்டே பேர் தான். அப்போ ரெண்டுன்னு போட்டுக்கணும். இந்த ரெண்டு வகுத்தல் இருக்குன்னு சொல்ல போனால் பெருக்கல் 2:28 எவ்வளோனா 56 ஈக்குவல் டு 4x. நமக்கு தேவையானது எக்ஸ் மட்டும்தான். அந்த 4 பெருக்கல் இருக்குன்னு சில வந்தால் வகுத்தல் அப்படியே வகுங்க பார்க்கலாம். 4 4 4 பேலன்ஸ் 1 நன்னாங்கு 16. அப்போ எக்ஸோட ஆன்சர் எவ்வளோ? 14. இப்போ தெரிஞ்சு போச்சு. அவங்க கேட்கறது யாரு? தந்தையின் வயசு. அப்போ தந்தையின் வயசு யாருங்க? 3x தான் தந்தையின் வயசு. அப்படியே எடுத்து போடுங்க. 3x 3 14 எவ்வளோ வரும்? 3 4 12 3 × 14 தந்தை 3 4 12 3 10 30. அப்போ எவ்வளோனா மொத்தமாக 42 வயது. அப்போ தந்தையின் வயது எவ்வளோனா 42 வயது. இப்போ 10 கணக்கு பார்க்குறோம். அடுத்த பார்ட்டில் மீதி கணக்கை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.